Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு breakfast recipe தான் பார்க்க போறோம். தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் வாங்க. 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு 4 மிளகாய் மட்டும் போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். 3 நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து வச்சிருக்கேன். இத இப்ப மிக்ஸில தான் அரைக்க போறோம். மிக்ஸில கொஞ்சமா பெருங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, ஊற வச்சிருக்க மிளகாவையும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த தக்காளியை இப்படி பீஸ் பீஸாக வெட்டி மிக்ஸியில் சேர்த்துட்டோம். இப்போ இதை ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு ரன் விட்டோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா எப்பயும் போல் மாவாட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சோன்னே ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த தோசை வந்துட்டு புளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உடனே ஊற்றிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு எப்பயும் போல் வந்துட்டு ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எப்பயும் போல் கல் வச்சு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். கல் சூடானதும் எப்பயும் போல் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பக்கம் வந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய தோசை ரெசிபீஸ் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.